வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் போன கல்வியாண்டு 2020-21 கல்வியாண்டில் 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் தேர்வுகளின்றி அனைவரும் தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கான அந்த மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி 11ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி, எல்லா பாடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்றிதழ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போன அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க, அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. இதை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா, இந்த மாதிரி ஏதாவது மாற்றலாமா, மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் கொடுக்கலான்னு சொல்லி இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்ட ஆலோசனை வந்து நடத்தினாங்க. ஆனால் அந்த அறிவிப்பு வெளியானது 110 விதியின் கீழே, பள்ளி கல்வித்துறையிலே வரலாற்றிலே முதன்முறையாக வந்து அந்த 110 விதியை பயன்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அரசாங்கம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விவாதம் வந்து நடத்த முடியல. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு மதிப்பெண் சான்றிதழ் தான் வழங்க போகிறேன்னு சொல்லி இந்த அரசாங்கம் டிஎம்கே அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஆல் பாஸ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி மதிப்பெண் சான்றிதழ் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த ஒரு மார்க்குமே இல்லை. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணும்போது அவங்களுக்கான மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வந்திருக்கு. இதனால் நிறையா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ஸோ இது குறித்து தினமலர் நியூஸில் வந்து என்ன ஆர்டிக்கல் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு பதிவில் ஜீரோ மதிப்பெண், பூஜ்ய மதிப்பெண், 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அதிர்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். வேலை வாய்ப்பு பதிவு இணையதளத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஜீரோ மதிப்பெண் என குறிப்பிடப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டு கொரோனாவால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படவில்லை. இதனால் படித்த அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. போன அரசாங்கம் வந்து அறிவித்தாங்க, அவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படவில்லை, மாற்றாக மதிப்பெண் பட்டியல் பாடத்தை குறிப்பிட்டு அனைவரும் தேர்ச்சி, ஆல் பாஸ், தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இது எல்லாத்துலேயுமே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டில் வந்தது. இதனால் படித்த அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர், அவர்களுக்கு மதிப்பெண் வந்து வழங்கப்படவில்லை, மாற்றாக அனைவரும் தேர்ச்சி என சான்றிதழில் அச்சிடப்பட்டு பள்ளி வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா விநியோகம் செய்யப்பட்டது. நேற்று முதல் பள்ளியிலே வேலை வாய்ப்பு பதிவு செய்து பின் சான்றிதழை வழங்கி வருகின்றனர். ஆனால் வேலை வாய்ப்பு இணையதளத்தில் அனைத்து பாடங்களுக்கும் ஜீரோ மதிப்பெண் என குறிப்பிடப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஸோ மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, வெறும் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரியும் வரல. எல்லாத்துலேயுமே அந்த வேலை வாய்ப்பு இணையதளத்தில் பதிவு பண்ணும்போது தமிழ் ஜீரோ, இங்கிலீஷு, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு இந்த மாதிரி ஜீரோன்னு வந்து வந்ததுனால பதிவு பண்ண மாணவ மாணவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. இது குறித்து ஆசிரியர்கள் தரப்பில் வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய பதிவன் ரெஜிஸ்டர் நம்பர், இப்போ 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் போட்டவுனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ரிசல்ட்டு பார்த்தோன்னு வச்சிங்கன்னா அடுத்த நாளே வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணும்போது அவங்களுடைய மதிப்பெண் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் நடப்பு கல்வியாண்டில் சான்றிதழில் எந்த ஒரு மதிப்பெண்ணுமே இல்லை, வெறும் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதனால் வேலைவாய்ப்பு இணையதளத்தில் பதிவெண்களை உள்ளீடு செய்யும்போது 10th ஆல் பாஸ் பண்ண மாணவர்களுடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணும்போது அனைத்து பாடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மதிப்பெண் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மற்ற ஆண்டில் படித்த மாணவ மாணவியரோடு போட்டியிடும்போது நடப்பு மாணவர்கள் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதாக கல்வியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலே முதன்முறையாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி, மதிப்பெண்கள் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இந்த மதிப்பெண் சான்றிதழ வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யும்போது மாணவர்களுக்கு மதிப்பெண் வராமல் ஆல் பாஸ் வராமல் வெறும் ஜீரோ, பூஜ்ஜியம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டுடைய எதிர்பார்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆல் பாஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. இப்போ ஆல் பாஸ் போட்டதோடைய விளைவு தான் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எந்த ஒரு மதிப்பெண்ணும் இப்போ இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு ஆல் பாஸும் வரல, மதிப்பெண்ணும் வரல, வெறும் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குறியீடை வந்து காட்டுது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 2020-21 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு ஆல் பாஸ் பண்ண மாணவர்களுடைய அந்த ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முறையில் இந்த மாதிரி தேர்வுகள் வச்சால் மட்டும்தான் மாணவர்களுடைய அந்த ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்வியாளர்களும் கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன, மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.